கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கடவுள் சமூகத்தில் எந்த நன்மை தீமையும் வரவேற்கப்படல. கடவுள் சமூகம்னு ஒன்று சொல்லிடுறீங்க, பிரச்சனைனா கடவுள் சமூகத்தில் தீர்ப்போறனு வர சொல்லிடுறீங்க. எனக்கு தெரியாதே நான் செய்யறது சரியா தப்பான்னா, உனக்கு அதெல்லாம் தெரியுமாண்ணா. உனக்கு என்ன தோணுதோ அது மற்றவங்களுக்கு வலிக்கலை, உனக்கு வலிக்கலைன்னா என்ன பண்ணலாம், செய்யலாம், அவ்வளோதான். அதுதான் கடவுள் விரும்புகிறாரு. கடவுள் என்ன விரும்புகிறாரு அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒன்று தோண வைக்கிறாரு, இது உனக்கு சரின்னு உனக்கு புரிய வைக்கிறாரு உன் மனசாட்சிக்கு. அதை நீ என்ன பண்ண, செய்ய மாட்டேன்றிய. விழிப்பு வர வச்சது கடவுளோட சமூகத்திலேருந்து நடந்தது. விழிப்பு வர வச்சது எங்கே நடந்தது, கடவுள் சொல்லு. உன்னை கொண்டாந்து தூங்கலான்றது நீ செஞ்ச திருடுதானோ, தண்டனை உண்டா இல்லையா, உண்டா இல்லையா. இப்போ சரி தப்புன்னு நான் வரையது தேவையில்லை. இப்போ எழுந்துக்கணா எழுந்துக்கணுன்றத ஒருத்தன் 5 மணிக்கு எழுந்துக்கிறான், ஒருத்தன் 8 மணிக்கு எழுந்துக்கிறான், ஒருத்தன் 7 மணிக்கு எழுந்துக்கிறான். கடவுள் சமூகம் என்ன சொல்லுதுன்னா, நீ 5 மணிக்கு எழுந்துக்கோ, நீ 7 மணிக்கு எழுந்துக்கோ, நீ 10 மணிக்கு எழுந்துக்கோ சொல்லி எல்லாரும் ஒன்றா எழுந்துக்காதீங்களா, டிராஃபிக் ஜாம் ஆகிடும். கரெக்டாக சொல்லிதா இல்லையா, அப்போ என்ன பண்ணா அதை ஒத்துக்கணும். அதுக்கு மொழி பெறும்போது இந்த மாதிரி மதிக்க தகுந்தவர்னு உனக்கு தோணுதா, மதி மதிக்க தகுந்தவர் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னைய பார்த்தா கூட சொல்கிறேன் மதிக்காதன்ற, நான் தப்பே கிடையாது. ஆனால் உள்ளே தோணுது மதிக்க தகுந்தவரும் இல்லை, எல்லாம் மதிக்கிறாங்க நம்மளை மச்சிருவோம்னு மச்சிது, என்ன இதை தான் தப்பு இல்லையாதுன்னு கேட்குறேன் நான். யாருக்கு துரோகம் பண்ணினேன்? அப்போ கடவுள் சமூகத்தில் உனக்கு நீ துரோகம் பண்ணினேனா கடவுளுக்கு பண்ணினேன், உன்னை நீ கொண்டாடினா கடவுளுக்கு கொண்டாடினேன். இப்போ சரி தப்பு எங்கேக்குது, கடவுள் சமூகம் உங்கள்கிட்ட தான் தீர்ப்பு புக்கே கொடுத்துட்டுக்குது. உன் இஷ்டமாக எழுதிக்கோ சட்டத்தெல்லாம் இருந்து, யார் இஷ்டமாக எழுதிக்கா, உன் இஷ்டமாக எழுதி நீ என்ன பண்ண பட்சி பார்த்துட்டு நீயே ஃபாலோ பண்ணிக்கோ. எவ்வளோ தூரம் சுதந்திரம் கொடுத்துது நமக்கு, சரி தப்பை தீர்மானிக்கிற உரிமை உனக்கிட்ட. கடவுள் சமூகத்தில் என்ன உரிமை இருக்குது உனக்கு, உன் சரி தான் கடவுள் சரி, உன் தவறு தான் கடவுள் தவறு. ஆனால் நீ சரியும் தப்பு டான்ஸ் ஆனுக்கிறியன்ற, நான் உனக்கு தெரியாது, தெரியாதுன்னே சொல்ல மாட்டேன்ட்டு தெரிஞ்ச பிடிங்க மாதிரியே பண்ணுகிறேன். அப்போ தான் சரியா, நீ யோசிச்சு பார், உனக்கு தெரியுமா, அப்புறமா என்ன சொல்லணும். முதல்ல கடவுள் இருக்குதா இல்லையா தெரியுமா உனக்கு, எத்தனை பேர் தெரியாதுன்னு சொல்கிறான் கேட்டுப்பாரு. ஒருத்தன் இல்லைன்றான், ஒருத்தன் இருக்குதுன்ட்டு ஒன்று இது பண்ணுங்கிறான். எவனா தெரியாது நீ என்னண்ணா, இப்போ நீ அங்கே போய் மாட்டின நீ எப்படிப்பட்டால. அப்போ கடவுள் சமூகம் என்ன நினைக்குது, எனக்கு தெரிஞ்சது எது, எனக்கு தெரியாது எது, நான் எதை கற்றுக்கினேன், நான் எதை கற்றுக்கல, நான் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, யாரை கேட்கணும். உனக்கு கால் ஊனமாக இருக்குது, கடவுள் சமூகத்தில் உனக்கு ஊனமாக இருக்குது தான் சரின்னு கடவுள் நினச்சிக்கிறார். நீ என்ன செய்ய முடியுமா அதை, அப்போ என்ன பண்ணணும், நீ தாங்கி தான் நடக்கணும். இல்லை ஷூ ஒன்று மாட்டின்னு ஒரு பக்கம் திக்காகவும் ஒரு பக்கம் மெலிசாகவும் போட்டு என்ன பண்ணிட்டு போயிடணா, அதுவும் சரி. அடுத்தவங்களெல்லாம் பார்த்துட்டு நான் தப்புன்றிய, நீ தப்புன்னு சொல்லலாமா, உன்னை நீ ஊனமுட்டுருக்குற, உன்னை தப்புன்னு நீ சொல்லலாமா, நாங்கள் சொல்லலாம் நீ சொல்லலாமா. கடவுள் தெரிஞ்ச எவனோ மற்றவங்களை தப்புன்னே சொல்ல மாட்டாயா, அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை டிராஃபிக் ஜாமா இன்னைக்கு அட் அ டைம் ஸ்கூலில் திறந்து விட்டு எல்லாம் போனான்னா அவன் அது என்ன பண்ணுவானுங்க, பிரிகேஜிலேருந்து 5வது வரைக்கும் ஒரு டைமு, 5வதுலேருந்து 8வது வரைக்கும் ஒரு டைம், அப்படித்தானே நல்லா இருக்கான். எல்லோரும் ஒன்றா விட்டான்னா அவன் டிராஃபிக் ஜாம் ஆகிடும். அப்போ கடவுள் எவ்வளோ தூரம் நேர்த்தியாக செஞ்சுக்கிறாரு, ஒருத்தர் உயரமா, ஒருத்தர் கொள்ளுமா, ஒருத்தர் ஆம்பளையா, ஒருத்தர் பொம்பளையா, இல்லை ஒருத்தர் முடியை கொட்டி போட்டு, ஒருத்தர் முடியை பெருசாக வளர்த்து, இல்லை ஒரு ஒருத்தரும் டிசைன் டிசைனாக வச்சுக்கிறாரு. நீ எத்தனை கோடி என்ன வச்சுன்னு, கார் வாங்கினே தோணல உனக்கு, ஏன் உன் டிசைன் அப்படி புரியுதா என்ன சொல்லிட்டு, அந்த டிசைனை ஒத்துக்கோ, அக்செப்ட் யுவர் செல்ஃப். உன்னை நீ என்ன பண்ணு முதல்ல ஒத்துக்கோ, உன் சூழ்நிலையை அறிஞ்சு என்ன பண்ண, அதுதான் சரி. அவன் சொல்கிறதுக்காக என்ன பண்ணாத, கம்ஃபர்டபுளாக இல்லை நான் சொல்கிறதுக்காக டிரைவர் வைக்காமல் ஓட்டினார்னா நல்லா வாருக்கான். அவர் பக்கத்தில் உட்காந்து படிச்சுன்னு ஒருவர், தூங்கின்னு ஒருவர், நந்துன்னு ஒருவர், எதனா பண்ணு ஒருவர் டிரைவரை போட்டு, என்னங்க நீங்கள் சொந்தமாக இவ்வளோ கார் வாங்கிக்கிறீங்க ஓட்ட மாட்டேன்றீங்க, ஓட்டுங்கன்னு என்ன இதை தான், நான் ஓனர் தாங்க ஓட்டுறதுக்கு போகிறேன்ட்டா என்ன பண்ண முடியும். இப்போ யார் இஷ்டம் இது, வச்சுங்கிறவன் இஷ்டம் காரை, ஓட்டுற இஷ்டம் எப்படி, வச்சுங்கிறவன் தானே காரை டிரைவர் தீர்மானிக்கிறான். அதனால் எப்படி வாழணும், இப்போ அடுத்தவங்க சரியே நீ உன் சரியாக எடுத்துக்கூடாது, அடுத்தவங்களுக்கு அது சரி, உனக்கு எது சரி, உனக்காக நீ இல்லை. இப்போ கடவுள் சமூகத்தில் எது சரி, இப்போ நான் கடவுள் சமூகத்தில் பொதுவாக ஒரு சரி சொன்னு வச்சுக்கிறேன், எத்தனை போயிடலாம், வெள்ளை சட்டை போட்டு சட்டை போடாமல் தாடியை விட்டுக்கணும் சைவம் சாப்பிட்டா சரின்றான். கடவுள் சமூகத்தில் வாழ்கிறவனா அவன் கயவன் திருண முள்ள மாதிரி, இல்லை புலிகிட்ட போய் சொல்ல முடியுமா,
பொலீர்னு ஒன்று போடும், அதுக்கும் நம்ம கதை வச்சுருப்பான், நீ தாய்லாந்து வாடி நீட்டு போய் காமிப்பான் நம்மளே, அது பாவம் பூனை ஆகிட்டு இருக்கும். இப்போ அவன் உதாரணத்துக்கு ஒன்று வச்சுருப்பான் தானே, நம்ம எதை பேசினா உதாரணத்துக்கு ஒன்று வச்சுருப்பான், ஆனால் நீ ஏமாத்திர டமாக்கிறேன்னு யாருக்கு தெரியா, உனக்கே தெரியும், சில நீங்கள் பேசலாம் போடாத, உன்னால் முடிஞ்சது ஒத்துக்கொண்டேன் நான், நான் இதான் என் உயரம் இவ்வளோ தான் சாமி, எனக்கு வந்து இவ்வளோ தான் கொடுக்க முடியும், ஒத்துக்க என்ன பிரச்சனை இல்லை, என்னால் கொடுக்க முடியாது, தப்புட்டார் இது எனக்கு வானா, நீ யூடியூப் சேனலில் பேசுனதுக்காக நான் ஏன் பார்த்துனுங்கண்ணா, அதுதான் என்ன கூட இருக்கிறவங்களெல்லாம் என்ன கூட சந்தோஷமாக கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, என்ன கூட இருக்கிறவங்களாம் ஏன் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்கன்னா, அவங்கவுங்களும் அவங்களாவே இருக்க வச்சுட்டு பார்த்துன்னு இருப்பேன் நான், யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், லேசாக சொல்லுவேன் லேசாக, மாறக்கூடியது என்ன பண்ணா மாறாது, நல்லா ஸ்ப்ரிங்கை போட்டு அமுக்கி டப்பாவில் போட்டு வச்சிட்டோம், ஒரு விஷம் போத்து எடுக்கலாம், காருக்கு தகுந்த ஒன்று அடிச்சு தூக்கினு வந்து அடிக்கும், ரீஃபில் கைட்டின பேனா ரீஃபில் ஒரு வாட்டி பொரியர்னு அடிச்சுது, எங்கடா அடிச்சுது யார் அடிச்சாங்கன்னு பார்த்தா அல்மா ஸ்ப்ரிங்கு தான் வந்து டொப்புன்னு பட்டுது, பேனா உங்களுக்கு ஸ்ப்ரிங்கு வந்து அடிக்கும் நம்மளே, ஏன் என்ன எவ்வளோ நாள் டீவ் அடிக்க வச்சாலும் நான் யார் தான், நான் தான், நான் என்ன பண்ணுவேன் இப்போ தான் துல்லு வேணும், அது பிடிச்சி என்ன பண்ண முடியாது உன்னால் எவ்வளோ தான் அடங்கினாலும் முடியாது, இப்போ கடவுள் சமூகத்தில் அவரவர்க்கு எது சரியோ அதுதான் சரி, பொதுவான ஒரு சரின்னு ஒன்று கடவுள் செய்யலை, பொதுவான சரின்னு ஒன்று செஞ்சுருந்தான்னா பூகம்பம் வருமா, எரிமலை வருமா, ஆழ்கடல் ஆழி பேரலை வருமா, சுனாமி, அப்போது கடவுள் வந்து ஓகே இப்படி இருந்தாலும் உள்ள கப்பத்தில் வேறு எப்படிலாம் கிடையாது, மரியாதையாக வாழ்ந்துட்டு போடாம மடையான்ட்டு போயிடும், அது உன்னை ஆம்பளை போச்சானே காவி கட்டின்னு சுற்றிங்கிறிய, நீ சரியா, நீ சரியில்லை சரியாது, இப்போ அதுக்கு ஏன் காவி கட்டின்னு தெரிஞ்சுக்கிற, அப்போ எங்களோட பெசல் நீ தானே காமிச்சுன்னுக்குற, இந்த பெசலே இல்லை எல்லாம் யார் தான் இங்கே, எல்லாம் பெசல் ஒரே மாதிரியே கிடையாது, எவ்ரி திங் இஸ் யூனிக், எல்லாமே ஸ்பெஷல், ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி, இங்கே யாருன்னா இல்லை யார் மாதிரியா, ஏன் அப்போ யாருக்கு ஒன்றும் கம்பேர் பண்ணி மொத்தமாக நில்லுங்கன்னு போட்டு இடம் போட முடியுமா, முடிய முடியாது, இப்போ சரின்னு எப்படி சொல்லலாம், அஞ்சு அடி இருந்தால் சரியா, 5.2 இருந்தால் சரியா, இல்லை 4.8 இருந்தால் சரியா, சொல்லு நீ சொல்லு நான் ஒத்துக்கிறேன், போலீஸ் வேலைக்கு போனால் சொமானா சொல்லி சரின்னு ஏமாற்றின்னு இருப்பான், அவனே ஃபஸ்ட்டு மேலே வந்து உட்காந்துருப்பான், அவர் தவளுண்டு தரையை விட்டு கூட எழுந்திருக்க மாட்டார், ஆனால் அவர் ஐபிஎஸ் ஆகிட்டுருப்பார், என்ன பண்ணலாம், ஏன்னா மூளை பெருசாகுது அவருக்கு, என்ன சொல்லுத்த கம்பீரமாக இருக்கிற பெருசாக கான்ஸ்டேபிள், என்ன சொல்லுத்த டிசி ஏசி பிசி எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க, இப்படி பண்ணுங்க, குழந்தை கூட நல்லா பேசும்பொழுது ஸ்ட்ராங்க சார், நான் நல்லா தான் பேசிக்கிறேன், இல்லைங்க நான் ஜெயின் கிட்ட உங்களை அனுப்பிச்சிடுறேன் நீங்க பாத்துங்க, என்ன பண்ணலாம், படிச்சுக்கிறாரு தகுதி வேறத்தில் வளர்த்துன்னு வந்துட்டாரு, இப்போ எது சரி சொல்ல, போலீஸ்னா எப்படி இருக்கணும் சொல்லலாம், போலீஸ்னா ஒரு இலக்கணமே இருந்தது மீஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு அப்படிலாம் சொல்லுவாங்க, அப்படிங்கிறாங்களே என்ன பார்த்துக்கிறியா, அதனால் என்ன பண்ணாத பர்ஃபெக்டெலாம் இங்கே எதுவும் இல்லை, வளைஞ்சி மெலிஞ்சி போகும் பாதை மங்கை மோக முடிய கட்டி கட்ட ஸ்டைட் ஸ்டைட்டாக வச்சுருந்தா வச்சுக்கோ குத்தம் ஆளுமா போனால் இப்படி நின்றுக்கோங்களாம், ஒரு 5 எவ்வளோ பெருசாக வருதோ அவர் பக்கத்தில் யாரும் என்ன பண்ண முடியாது, டிசைன் அது மாதிரி புட்டபத்தி சாபாய் பாவா இல்லான்ட்டு நிறைய பேர் ட்ரீட்லாம் பண்ணி பஃப்னு ஆக்கி வச்சுருந்தா, தாடி வச்சுக்கலாயா, ஆனால் யாரும் என்ன ஆக முடியாது, தாகூர் ஆக முடியாது, மீசை வச்சுக்கலாம் பாரதி ஆக முடியாது, ஸோ சரின்றது என்ன இல்லை, மீசை தாடி வெளிப்புற அழகு இல்லை, நான் என்னை மாறி வாழ்கிறேன் அதான் சரி, கடவுள் சமூகம் அதை தான் சொல்லுது, நீ கடவுள் கிட்ட கேட்க இறைவா நாங்கள் எப்படி இருட்டோம், எனக்கு எது சரி எனக்கு சரியாக புரியவே, நான் சாப்பிட்றது சரியா இல்லையா, அவன் சொல்லுவான் சாப்பிட்டா சிரிச்சிச்சு எவனோ புக் ஐட்டான்னு படிச்சுட்டு என்ன வர வந்து கேட்குறியா, உள்ளுக்குள்ளே திட்டி என்ன தெரியுமா பண்ணுவான், உன்னை அடிக்க வைக்கணும், உனக்கு ஜீரணமாக கழுவுதுன்னு ஆன்மா உக்காளிக்கும் உனக்கு, ஆன்மா கறி சாப்பிட்டா வாமிட்டாக வருது, போய் சேர்ந்துருவேன் அடுத்த ஜென்மத்தில் அச்சு அனுப்புவான், ஆன்மா நீ கசாப் கடைக்காரனை தான் பொறுப்பேன், என்ன வெளியே தான் குத்துணும், அதனால் அதெல்லாம் அப்படிலாம் நினைக்க உன்ன நீயா உனக்கு எதுவோ, ஒரு ஆம்பளை எல்லாம் பொம்பளை போலே ஆக, ஆம்பளை ஆம்பளையாக இருக்கிறதும் பொம்பளை பொம்பளையாக இருக்கிறது தான் சரி,
ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, பேண்ட்டு வேஸ்ட்டி இதெல்லாம் கட்டுறதுக்கு. ஒரு பாவாடையை கட்டணுமா, ஒரு பாவாடையை சுற்றி மேலே போட்டோமா, என்ன சொல்கிறது, அட்லீஸ்ட் கொட்டாங்காச்சின்னா வச்சுன்னு ஒரு ஜாக்கெட்டை போட்டு அடி உட்கார்ந்த கம்பீரமாக இருக்குமே அப்படின்னா எப்படி இருக்கும் சொல்லு. எது சரி, ஆம்பளை இருக்குதா பொம்பளை இருக்குதா? ஆம்பளை ஆம்பளை பொம்பளை பொம்பளை அப்படித்தானே. அலி சாமியார் ஆகிட்டுறான்னா உன் பிரச்சனை இல்லை, யாரோ ஒரு ராஸ்கல் ஏதோ ஆகிட்டுக்கிற என்ன பிரச்சனை உன் பிரச்சனை? கடவுள் ஒன்று வாய்க்கிறதுக்கு சொல்லிடுறாரு, என்ன உன் பிரச்சனை? கடவுள் ஒன்று திட்ட மாட்டான் சார், பெரிய புக்கு சார், இவ்வளோ பெருசாக இருக்குது படிச்சேன், என்ன அர்த்தம், யார் ஏதாவது நிற்க மாட்டான். அவர் ஒச்சு எதுனார் நீ பார்த்தியா? நீ அவர் ஒச்சு எதுனார் அவர் சொல்லியிருந்தார், ஏன் 3000 பக்கம் மனப்படமாக சொல்ல தெரிஞ்சவனுக்கு ஏத்துறியதா? அதுக்கு ஒரு ஆள் வேணுமா? இதெல்லாம் பச்சை புட்டு கேடு கேட்டு போனால் யார் தப்பே? கடவுள் சிரிப்பா, பா நாயாரித்தே நல்லது புழுகுது.